ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. அவங்க வெளியில் வந்த உடனே சொன்ன குற்றச்சாட்டு என்பது அதிமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் சசிகலா குடும்பம் தான் கையில் வைத்திருக்கு, அவர்கள் ஆட்சித்த வகையில் தான் செல்வி ஜெயலலிதா அவர்களே செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த பொதுக்குழு வந்து கட்சியை ஒரு கூட்டு தலைமையாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் என்ற வழியிலேயே நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 21 விதிகளில் 60 மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பு என்பது திருமதி சசிகலாவிற்காகவே தொடங்கப்பட்டது. இந்த நகரம் ஒன்றியம் மாவட்ட மாநிலம் அளவிலேயே கடந்த 10-30 ஆண்டுகளாக பொறுப்புகளில் இருந்தவர்களை தவிர்த்து இப்போது புதிய அளவில் பொறுப்புகளுக்கு வந்த பல பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்குமே திருமதி சசிகலா குடும்பத்திற்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்புள்ள என்கிற நிலையில் தான் இருக்கிறாங்க. இவரை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்களை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு துளி கூட இல்லை என்பது இன்று வரையிலான நிலை. ஜே அணி ஜானியை இணைத்துட்டு ஜானகி அம்மா வெளியில் இருந்தது மாதிரி இவர்களும் அமமுகவையும் அதிமுகவையும் இணைத்துட்டு நான் வெளியில் இருந்து பார்த்துக் கொள்கிறேன் என்று திருமதி சசிகலா சொல்வார்களே ஆனால் 100 அது சாத்தியம். நான் முதல்வர் ஆக்கின, நான் மந்திரி ஆக்கின, நான் எம்எல்ஏ ஆக்கின, நான் அடையாளம் காட்டின அப்படின்னு சசிகலா சொன்னால் அது உண்மையா இல்லையா? உண்மை 100 உண்மை, அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, எந்த சூழலில் சசிகலா தினகரன் சரி அவங்கள மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து பண்ண முடியாது. அந்த வலிமை போதாதா? அந்த வலிமை, அந்த கூட்டம் சேர்க்கிறது, அது எல்லாமே தேர்தல் களத்தில் நிற்காது. எத்தகைய சக்தி வாய்ந்தவர்கள், எத்தகைய வலிமை பெற்றவர்கள், எவ்வளவு சாதுரியம் சாமர்த்தியம் மிக்கவர்கள் அப்படிங்கிறது உலக பிரசித்தம். 30-32 ஆண்டுகளாக அவர்களுடைய செயல்பாடு, அந்த பயம் தான் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு பயம் இருக்கு. நிச்சயமாக தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான துரைகருணா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு துரைகருணா சார். வணக்கம் சகோதரர். சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையாகி ஒரு வாரம் ஓய்வுக்கு பிறகு தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அவங்களோட ஒரு பேட்டி, முதல்ல அவங்க அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு 2 டிஜிபியை சந்தித்து, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அமைச்சர் பெருமக்கள் போயிட்டு டிஜிபியை சந்தித்து புகார் மனு கொடுக்கறது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னால் தான் தெரிய வரும். சசிகலா அவர்கள் தமிழகம் நோக்கி வரும்போது அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க அதிமுக கொடியோடு தான் பயணித்து வருகிறார்கள். கர்நாடக எல்லையிலிருந்து தமிழக எல்லையை தொடும்போது வேறு காரில் மாறியிருக்காங்க. அது ஒரு அதிமுக நிர்வாகி காரணம்னு சொல்கிறாங்க. ஒரு மாற்றமும் நிகழ்ந்திருக்கு அந்த இடத்துல. அதிமுக துண்டையும் வேற கழுத்தில் போடப்பட்டிருக்கு. சசிகலா கழுத்தில் அதிமுக துண்டோடு பயணிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கடந்த ஒரு 30-32 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக ஏறத்தாழ மறையும் வரையிலே நிரந்தர பொதுச் செயலாளர் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக குறிய திருமதி சசிகலா அவர்களும் அவருடைய குடும்பத்துடன் செயல்பட்டார்கள் என்பது பொதுவெளியில் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். அவர்களுடைய அரசியல் அணுகுமுறை, சாமர்த்திய அந்த சாதுரிய செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற ஓபிஎஸ் ஏபிஎஸ் உட்பட முன்னணி தலைவர்கள் எல்லோருக்குமே தெரியும். ஏனென்றால் இவர்கள் எல்லோருமே திருமதி சசிகலா, தினகரன், நடராஜன், திவாகரன் இவர்கள் வழியிலே, அவர்களை சார்ந்தவர்கள் வழியிலே தான் அவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக வர முடிந்தது, மாநில மாவட்ட நிர்வாகியாக வர முடிந்தது. அப்போ அவர்களுடைய அணுகுமுறை என்ன அப்படின்னு தெரியும். தெரிந்த காரணத்தால் இவரால் இந்த கட்சிக்கு மீண்டும் ஒரு பாதிப்பு உருவாகும் என்கிற அந்த உணர்வு எண்ணம் இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டதன் விளைவு தான். அமைச்சர்களானாலும் சாதாரண அவங்க கட்சி தொண்டர்களாக தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சிக்கு ஒரு பாதிப்பு வந்துவிடக்கூடாது, மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ஏன்னா அவர்களை பற்றி முழுமையாக இவங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் அடிக்கடி கடந்த காலங்களில் ஜெயலலிதாவின் அரசியலுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர்களும் சசிகலா தான். நிச்சயமாக, நிச்சயமாக அதற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய இடத்துல இருந்தவங்களும் சசிகலா தான். நிச்சயமா, 2
நீங்கள் அந்த இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அதிமுகவிலிருந்து வந்தேன். மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர்கள் KK சார், முத்துசாமி, TM செல்வகணபதி போன்றவர்கள் இப்போ அண்மை காலத்தில் சேர்ந்த எல்லோருக்குமே அவங்க வெளியில் வந்த உடனே சொன்ன குற்றச்சாட்டு என்பது அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் சசிகலா குடும்பம் தான் கையில் வைத்திருக்கு. அவர்கள் ஆட்டுவித்த வகையில் தான் செல்வி ஜெயலலிதா அவர்களே செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அங்கே வெளியில் வந்து நீங்கள் 88-89 காலகட்டங்களில் இருந்தே நால்வரணி தொடங்கிய போது இருந்தே நால்வரணி ஆகட்டும், போட்டி அதிமுக ஆகட்டும், MGR அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக, MGR கழகம் என்று பல பேர் வெளியில் வந்தவர்களுடைய குற்றச்சாட்டு திருமதி சசிகலா நடராஜன் குடும்பத்தினர் அவர்களுடைய செயல்பாடுகளை தான் குறை கொண்டாங்க. இதுதான் பொது வெளிகளில் திருமதி சசிகலாவுக்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம், இதுதான் அவங்க. இப்போது அந்த நிலை எப்போ மாறினதுன்னா இவங்க சிறைக்கு போகிறப்போ தான் மாறுது. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த அணிகள் பிரிந்து இரண்டும் ஒன்றாகி ஒரு பொதுக்குழு கூடுது. அந்த முதல் பொதுக்குழு இருக்குல்ல, முதல் பொதுக்குழு வந்து இவங்களை திருமதி சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இறந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த அந்த காலகட்டத்தில் கட்சியில் பிரிவோ புலவோ மாறுபாடோ வரக்கூடாது. அப்போனா அதுவரைக்குமே நிழலாக இருந்த ஒருவர், அவருக்கு கீழ் செயல்பட்ட நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகள் போய் நீங்கள் கட்சியை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆட்சி அப்படியே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை திருமதி சசிகலா அவர்கள் ஏற்க மறுத்து எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியும் கட்சியையும் தலைமை பொறுப்பேற்று நடத்தினாரோ அதே போல் ஆட்சியும் கட்சியும் தானே தலைமையேற்று நடத்த விரும்பி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அந்த நிலைப்பாடை எடுத்து கவர்னர் போகிறபோது கவர்னரையும் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு தீர்ப்பு வருகிறது. இந்த தீர்ப்பு வந்து அவர் சிறைக்கு போன உடனே அந்த காலகட்டங்களில் இங்கே திரு தினகரன் அவர்களுக்கும் கட்சிக்குமே பிரச்சனைகள் வருகிறது. அவரை துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க. அந்த குடும்பத்தினர் 10-12 பேரை வெளியேற்றிட்டு திருமதி சசிகலா மட்டுமே ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வருகிறார். வேறு யாருமே குடும்பத்தினர் வரலை. அப்படி குடும்ப கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரு தினகரனை துணை பொதுச் செயலாளர் அறிவித்தது சரியாக வராதுங்கிற மாதிரி கட்சிக்குள்ள பிரச்சனைகள் வருது. அமமுக தனித்து வருகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது திரு தினகரன் திருமதி சசிகலாவினுடைய ஒட்டுமொத்த ஆதரவாளர்கள். ஒரு சிலர் அதிமுகவில் 1-2 பேர் திரு தினகரன் சொல்கிற மாதிரி சில பேர் சொல்லலாம், இன்னும் கூட இருக்கலாம், அதில் நம்ம மறுக்க முடியாது, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 99% பேர் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் அமமுகவில் தான் இருந்தாங்க. இப்போ அமமுகவில் இருந்த காலகட்டங்களில் அதிமுகவையும் அவர் பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட அந்த பொதுக்குழுவுடைய விஷயங்களின் அடிப்படையில் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் செல்கிறாங்க, தேர்தல் கமிஷன் போகிறாங்க. தேர்தல் கமிஷன் வந்து இந்த ஒன்றுபட்ட அதிமுகவினுடைய பொதுக்குழு இரண்டாவது எடுத்ததில் சசிகலாவை வெளியேற்றினதுக்கு பிறகு அந்த பொதுக்குழுவில் பொதுச் செயலாளராக செல்வி ஜெயலலிதா இருந்த இடத்தில் நாங்கள் யாரையும் வைத்து பார்க்க விரும்பலை, அந்த இடத்தில் அம்மா அமர்ந்த நாற்காலியை நாங்கள் அமர விரும்பலை, எனவே இந்த பொதுக்குழு வந்து கட்சியை ஒரு கூட்டு தலைமையாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் என்ற வழியிலேயே நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 21 விதிகளில் 60 மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. ஆமாம், திருத்தம் பண்ணவங்க தான் சசிகலாவை பொதுச் செயலாளரும் ஆக்கினாங்க. அதை தான் சொன்னேன், அந்த நேரத்தில் அவருடைய நிழலாக, செல்வி ஜெயலலிதா அவனுடைய நிழலாகவே அதுவரையிலும் பார்க்கிறார்கள். சரி, நிழலாக பார்த்து நீங்கள் பொதுச் செயலாளர் கட்சியை வழிநடத்துங்கள், ஆட்சி இப்படியே செல்லட்டும், மீண்டும் ஒரு குடும்பத்தின் பிடியில போயிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அந்த உணர்வு தான், அந்த உணர்வோடு தான் அதை பண்ணாங்க. ஆனால் ஆட்சியும் கட்சியும் நானே, செல்வி ஜெயலலிதா இடத்தில் நானே என்று வருகிற பொழுது இவங்க வந்து அந்த இடத்துல உங்களை வச்சு பார்க்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரியான முடிவெடுத்து தான் இருவரும் இணைந்து படுறபோது இப்போ இவர் அந்த சசிகலாவினுடைய ஆதரவாளர்களோட டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பை கட்சியை தொடங்கிறார். தொடங்கி சேர்த்தேர்தல்களையும் சந்திச்சிடறார். இப்போ அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் தான் ஏற்கனவே தேர்தல் கமிஷனும் உச்சநீதிமன்றமும் சொல்லிருச்சு, இதில் பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒரு அரசியல் கட்சியில் பொதுச் செயலாளரை விடவும் சக்தி வாய்ந்தது பொதுக்குழு தான். ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்களினுடைய உறுப்பினர்களுடைய பிரதிநிதிகள் தான் பொதுக்குழு. அந்த பொதுக்குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான இது, அதைத்தான் எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்கும். இப்போ அந்த வகையில் அந்த பொதுக்குழு என்பது 2016 முன்பு செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்து பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஒருங்கிணைப்பாளரும் துணை இணை ஒருங்கிணைப்பாளரும்
சேர்ந்து செயல்படுவார்கள். ரெண்டு பேருமே பொதுச் செயலாளர் தான். சரி, ஏன்னா இவர் கையெழுத்து போட்டால் அவர் கையெழுத்து போட்டால் தான் சரியும். அப்போ இந்த செட்டப்போட 4 வருஷம் வந்தாச்சு. ஆனால் அந்த பொதுச் செயலாளர்னு ஒன்று இன்னமும் அப்படியே நிலுவையில் இருக்கா, இல்லை அப்படி ஒரு பதவியே இல்லை? ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவில் அதிமுகவின் கொள்கைகளில், சட்டத்திட்டங்களில், விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வந்து தான் இதை கொண்டு வர்றாங்க. இந்த மாற்றத்தை தேர்தல் ஆணையமும் அங்கீகரிச்சிருச்சு, உச்ச நீதிமன்றமும் அங்கீகரிச்சிருச்சு. இந்த நிலையோடு தொடரலாம். இல்ல, நான் தான் பொதுச் செயலாளர்னு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குல்ல, சசிகலா போட்ட வழக்கு, அது சிட்டி சிவில் கோர்ட்ல இருக்கிறாங்க. நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நேற்றைய கூட சட்ட அமைச்சர் சொன்னாரு, அங்க வரைக்கும் இவங்க கொடுத்த அந்த 13 கோரிக்கைகளை நிராகரிச்சு இந்த இ மதுசூதனன் தலைமையிலான அதிமுக, அந்த அதிமுகவில் இப்போ இருக்கிற இந்த செட்டப் போகட்டும் அப்படிங்கிறத அங்கீகரிச்சுட்டு கொடி சின்ன எல்லாம் அவர்களுக்கு உரியதுன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ இந்த சிட்டி சிவில் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதுங்கிறது நம்ம பின்னாடி தான் பார்க்கணும். சரி, இதுலேயுமே உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இதுவும் வரும்னு நான் நினைக்கிறேன். இதுவும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு. ஸோ இந்த சூழலில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கட்சியை கைப்பற்றுவேன் அப்படின்னு வர்ற அவங்களுடைய ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும் இவங்களுக்கு. பெரிய அளவில் அமமுகவினுடைய ஓரளவுக்கு அவங்களும் வலிமையான ஒரு ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒரு கணிசமான அளவுக்கு நிர்வாகிகள் இருக்கிறாங்க. 4 ஆண்டு சிறைவாசத்திற்கு பிறகு அதிமுகவை கைப்பற்றுவோன்ற நோக்கத்தில் சசிகலா இன்னமும் வெளிப்படையாக பேசல. ஆனால் டிடிவி தினகரன் ஆரம்பத்திலேருந்தே சொன்னது, அமமுகவை உருவாக்கியதே அதிமுகவை கைப்பற்றதான் அப்படின்னு இன்னமும் சொல்றாரு. இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பு என்பது திருமதி சசிகலாவிற்காகவே தொடங்கப்பட்டதான். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இவரை தியாகத் தலைவியாக அவர்கள் முன்னிறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு அமைப்பாக செயல்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பொதுவெளிகளில் தெரிவிச்சுட்டு வர்றார். நீங்கள் குறிப்பிட்டது போல் திருமதி சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறத அவங்க இதுவரைக்கும் அறிக்கையாகவோ பேட்டியாகவோ கழுத்தில் துண்டு போட்டு சொல்கிறாங்களே இல்லைங்க. அப்போ இந்த அதிமுகவை மீண்டும் கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியில் அமமுகவும் திருமதி சசிகலாவும் இறங்கி இருக்கிறார்கள் என்பதனுடைய சமீட்சை தான் இது. இதற்காகத்தான் அமைச்சர்களும் முன்னணியினரும் போய் இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை முன்னோக்கி இவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ அமமுகவை பொறுத்தளவில் லட்சக்கணக்கான நிர்வாகிகள் அவங்களும் கிளை அமைப்பிலிருந்து தலைமை அமைப்பு வரைக்கும் போட்டிருக்காங்க. அவர்களுடைய செயல்பாடு என்பது கடந்த 30-32 ஆண்டுகளாக அரசியல் இயக்கத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பயிற்சி பெற்றவர்கள், இங்கே இருக்கிற நிர்வாகிகள் தான் அங்கேயும் இருக்காங்க. அவங்க இது போன்ற கூட்டங்களை திரட்டுவதில் மிக சாமர்த்தியசாலிகள், சாதுரியமானவர்கள்ங்கிறது அரசியல் களத்தில் எல்லோருக்குமே தெரியும். இப்போ அந்த அடிப்படையில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தோடு இன்றைக்கு அவங்க வர்றாங்க. இன்னைக்கு வெறும் அமமுகவினருடைய வரவேற்பு அழைப்பு மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார்? நிச்சயமாக, அதிமுக கொடிகளும் இருக்குது சார் அந்த இடத்துல. இல்லை இல்லை இல்லை, அந்த அதிமுக உறுப்பினருக்கு அவருடைய காரில் தான் வருவதாக கொடி கட்டி வருகிறாங்க. அதாவது எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக இருந்த சம்பங்கின்றவர், கிருஷ்ணகிரி சூளகிரியை சார்ந்தவர், அவருடைய காரில் பயணிக்கிறாங்க. அவர் இன்னமும் அதிமுகவில் தான் இருக்கார் அவர். ஆமாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த குடும்பத்தின் மீது விசுவாசம் கொண்டவர்கள் ஒரு 5% 10% இருக்கலாம் என்பது நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டேன். அவரால் பதவிக்கு வந்தவர்கள், அவரை சார்ந்த திருமதி சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்கள் மண்டல வாரியாக நிர்வாகிகள் நிறைய பேர் இருந்தாங்க. மறைமுகமாக அவங்க தான் பொறுப்புகள் வாங்கி கொடுப்பாங்க, ஒன்றியம், நகரம், இளைஞரணி, பாசறை, பேரவைன்னு. இது மாதிரி இவர்களால் பதவி பொறுப்புக்கு வந்தவங்க அவங்க வந்து நிச்சயமாக இருப்பாங்க. அதில் எந்த மாவட்டம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இருப்பாங்க. மாவட்டத்துக்கு 100 பேர் 1000 பேர் கூட இருக்கலாம், அதில் நான் மாற்றுக்கருத்து சொல்லலை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், சாதாரண தொண்டர்கள், வெறும் தேர்தலுக்கு தேர்தல், இரட்டை இலைக்கு வாக்களிக்க மட்டுமே தெரிந்தவர்கள், எந்த பதவி பொறுப்புகள் இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்க பல லட்சக்கணக்கானோர் இருக்கிறாங்க. இந்த நகரம் ஒன்றியம், மாவட்டம், மாநிலம் அளவிலே கடந்த 10-30 ஆண்டுகளாக பொறுப்புகளில் இருந்தவர்களை தவிர்த்து இப்போது புதிய அளவில் பொறுப்புகளுக்கு வந்த பல பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்குமே, திருமதி சசிகலா குடும்பத்திற்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பில்லை என்கிற நிலையில் தான் இருக்கிறாங்க. இந்த பிரதான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி, இதை வழிநடத்துகிற இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அவங்க தான். அவங்க இன்னும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு சாமானிய குடும்பத்திலே பிறந்து கட்சியினுடைய கிளை செயலாளராக நகர, ஒன்றியம், மாவட்டம், மாநிலம், எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர், சிஎம் வரைக்கும் வந்துட்டார். அதே மாதிரி மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் சாதாரண ஒரு வட்ட வார்டு பிரதிநிதியாக இருந்து
ஒரு நகரச் செயலாளராகி, மாவட்ட துணைச் செயலாளர், மாவட்ட செயலாளராகி, பெரியகுளம் நகரமன்ற தலைவராகி, எம்எல்ஏ ஆகி, முதலமைச்சர் பொறுப்பையே ரெண்டு முறை ஏற்று பெரிய பொறுப்புகளுக்கு வந்துட்டாங்க. அப்போ இவர்களுடைய வழிகாட்டுதலோடு கட்சி செல்லட்டும் என்கிற உணர்வோடு இருக்கிறாங்கல்ல, மீண்டும் சசிகலா தலைமையில் ஏற்று அவர்கள் வந்து எப்படி பொறுப்புகள் போடுவாங்க, எப்படி எம்பி எம்எல்ஏக்களை நியமிப்பாங்க அப்படிங்கிறது உலக பிரசித்தம். சரி, இன்றைக்கு 4 ஆண்டுகளாக யாருடைய தயவும் இல்லாமல், யார் காலிலும் விழாமல் சுயமாக இந்த ஆட்சியும் கட்சியும் கொண்டு சென்று விட்டோம், இனி அவருடைய தலைமை தேவையில்லை என்கிற முடிவுக்கு மரியாதைக்குரிய ஐபிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறார், வெளிப்படையாக அறிவிச்சிட்டார். ஓபிஎஸ் வந்திருக்காரா? ஓபிஎஸ் வந்திருக்காரா? ஓபிஎஸ் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலே இணை ஒருங்கிணைப்பாளரோடு இணைந்து செயல்படுவார், செயல்படுகிறார் என்பதுதான் இதுவரையிலுமான ஒரு பதிவாக தெரியலையே சார். தனி அவர் விளம்பரத்தை அவர் கொடுக்கிறாரு, சாதனை விளம்பரத்தை கொடுக்கிறாரு. முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் ஏற்றுக்கொண்டார், எல்லாம் சரிதான். அரசின் விளம்பரங்கள், சாதனை விளம்பரங்கள் ஒன்று ஓடுது, இவர் தனியாக ஒரு சொந்த விளம்பரம் ஒன்று கொடுக்கிறாருல்ல ஓபிஎஸ். கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சரை முன்னிலைப்படுத்தி பல்வேறு விதமான விளம்பரங்கள் வருதுக்கு அவரை பற்றிய ஒரு பிரபலமாக அறியப்படுகிறார். இவர் இணை ஒருங்கிணைப்பாளர், கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு அவர் தகுதியானவர்தானா, அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது பொதுவெளிகளில் தொண்டர்களுக்கு, சாதாரண மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு திரு ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் இதை பண்ணுறாங்க. சரி, இவரும் தகுதியானவர் தான். ஓபிஎஸ்ஏ பண்றாரு, ஓபிஎஸ்ஏ தன்னுடைய சொந்த செலவுல பண்றாரு. இல்ல, ஓபிஎஸ் ஓபிஎஸ் மகன் ஜெயபிரதீப் வந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பதா சொல்றாங்க. அதே ஜெயபிரதீப் தான் சசிகலாவுக்கு வாழ்த்துன்னு சொல்றாரு, அவங்க நிலம் நலம் பெற்று வர வேண்டும் பதிவும் போடுறாரு. இல்ல இல்ல, மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக இந்த விளம்பரத்தை அவருடைய பெயர்ல கொடுக்கல, அவரை சார்ந்தவர்கள் பையனோ வேற ஆதரவாளர்களோ அவங்க தான் கொடுக்குறாங்க. பிரதீப்பை பொறுத்தளவில் அது ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அவர் உடல்நலம் பெற்று வரணும் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு குறிப்பும் போட்டார், மனிதாபிமானமான செயல் அப்படிங்கிற மாதிரி. உணர்வுகள் என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்கும், அந்த வகையில் அவர் அதை நம்ம அரசியல் படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையும். இப்போது இவரை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்களை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு துளி கூட இல்லை என்பது இன்று வரையிலான நிலை. அதிமுக தொண்டர்கள் பெருமளவு சசிகலாவை வரவேற்கவும் காத்து கொண்டிருக்கிறார்கள் வழிநெடுகிலும். அதே போல சமீபத்தில் அம்மையார் ஜெயலலிதாவின் நினைவு மண்டபம் திறக்கப்பட்ட இடத்துல ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது, பல தொலைக்காட்சிகள் எடுத்தாங்க, நாங்களும் போய் எடுத்தோம். ஒன்றிணைந்த அதிமுக தாங்க திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிகமா இருந்தாங்களே சார், இதை எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலே வீழ்த்த வேண்டும் என்றால் அமமுக அதிமுக இணைய வேண்டும் என்கிற கருத்து என்பது நீங்க குறிப்பிட்டது, நீங்க சொல்ற கடைநிலை தொண்டர்கள் இதை சொன்னாங்க. ஆமா, இந்த கருத்து இணைந்தால் தான் வீழ்த்த முடியும், 5-6% அமமுக போயிட்டா கூட நம்மளால முடியாது, திமுக வந்துடும் என்கிற உணர்வு நீங்கள் குறிப்பிட்டது போல கடைசி தொண்டனுக்கும் இருக்கிறது. இணைந்த அதிமுகவை யார் வழி நடத்துவது அப்படிங்கிறதா இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, இதே செட்டப்போட இவங்க வந்துட்டு 1989 ஜே அணி ஜானியை இணைத்துட்டு ஜானகி அம்மா வெளியில இருந்தது மாதிரி இவர்களும் அமமுகவையும் அதிமுகவையும் இணைத்துட்டு நான் வெளியில இருந்து பார்த்து கொள்கிறேன் என்று திருமதி சசிகலா சொல்வார்களே ஆனால் 100க்கு 100 அது சாத்தியம். ஆனால் இந்த செட்டப், இந்த உடன்பாட்டுக்கு அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. சரி, ஏன்னா ஆட்சி அதிகாரத்திலே நான் எம்எல்ஏ ஆக்கினேன், நான் மந்திரி ஆக்கினேன், நான் முதலமைச்சர் ஆக்கினேன், இத்தனை வருஷமா எனக்கு கீழே இருந்த இவனுங்க இருக்கிற போது ஏன் நான் அந்த பதவிக்கு வர? இல்ல, அது உண்மையா இல்லையா? நான் முதல்வர் ஆக்கினேன், நான் மந்திரி ஆக்கினேன், நான் எம்எல்ஏ ஆக்கினேன், நான் அடையாளம் காட்டினேன் அப்படின்னு சசிகலா சொன்னால் அது உண்மையா இல்லையா? உண்மை 100க்கு 100 உண்மை, அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, எந்த சூழலில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வலுவான மக்கள் சக்தியாக ஆளுமையாக இருந்த காலத்தில் அவரிடம் நிழலாக அவருக்கு உற்றத்தோழியாக உயிர் சகோதரியாக இருந்த காலத்தில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றது. இப்போது சிறை மீண்டு வந்த திருமதி சசிகலாவுக்கு என்ன பின்புலம், அதுதான் கேள்வி. 30 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மையார் ஜெயலலிதாவின் நிழலாகவே இருந்தவர் ஒன்று, பல கூட்டணி கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவரே சசிகலா அப்படின்னு திருமாவளவன், தாம்பாண்டியன் போன்றவர்கள் இப்பவும் சொல்றாங்க. திருமாவளவன் சொல்றாரு, நடராஜனும் சசிகலாவும் இல்லைன்னா ஜெயலலிதாவே இல்லைன்றாரு. இதையெல்லாம் எப்படி பாக்குறது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய நெருக்கடி சோதனைகள் வந்தபோது இவர்கள் அந்த குடும்பத்தின் அங்கத்தினராகவே இருந்து செயல்பட்டார்கள். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் செயல்பட்டார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதிமுக என்கிற கட்சி
திரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி கட்டமைப்போடு கொண்டு வந்த அந்த கட்சியை வழிநடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பை செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் அவரும் விட்டு சென்றார். எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது பின்னணியில் இருந்து நேரடி அரசியல் களத்தில் வரல, நேரடி அரசியல் களத்திற்கு வரவில்லை, பின்னணியில் இருந்து ஏராளமான வேலைகளை பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் பொதுவெளிகளில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் ஊடகங்களுக்கு தெரியும். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இப்போது நான் இந்த பிம்பம், திருமதி சசிகலாவுடைய பிம்பம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது? கட்சி இணைய வேண்டும், மாற்றுக்கருத்து இல்லை. யார் தலைமையில் அது கொண்டு செல்வது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சாதாரண சாமானிய தொண்டர்களுக்கு இது இணைய வேண்டும் என்று இருக்கிறது. ஏன்னா திமுக நீ 1989 மாதிரி ஜே அணிஜானி பிரிஞ்சு நின்னபோது எப்படி திமுக எளிதாக வெற்றி பெற்றதோ அப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது. அரசியலில் செல்வி ஜெயலலிதா அவர்களாலும் மறைந்த அமரர் எம்ஜிஆர் அவர்களாலும் இது அகற்றப்பட வேண்டிய அரசியல் கட்சி திமுக என்கிற ஒரு பிம்பத்தை பதிவு பண்ணி அதுதான் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாம் அரசியலே நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான பயமும் இருக்கிறது. அதனால கட்சி இணையணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆனால் சசிகலா லீடர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், இணைந்த கட்சிக்கு யார் தலைமை அப்படிங்கிறதுல தான் இப்போ பெரிய டிஃபரன்ஸ். சார், ஓபிஎஸ் இபிஎஸ் போன்றவர்கள் இன்னைக்கு இருக்கிற பல அமைச்சர்களுக்கு பல அமைச்சர்களை அடையாளம் காட்டியவர் சசிகலா தானே சார்? அதுதான் இந்த ஆட்சியே சசிகலாவால் உருவாக்கப்பட்டதுன்னு பலர் பேசுறாங்க. அதுதான் நானும் சொல்றேன். மிகப்பெரிய வலிமை மிக்க அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருந்த செல்வி ஜெயலலிதாவுடைய உதவியாளராக இருந்து அந்த பணிகளை அவருடைய ஒப்புதலோடு செயல்படுத்தினார். இவங்கெல்லாம் அவங்க காலில் விழுந்து பொறுப்புகள் வாங்கினவங்க, அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. அவர் இறந்த உடனே பொதுச் செயலாளர் ஆகிற போது எல்லோரும் போய் கோரிக்கை தானே வைத்தாங்க. அப்ப அதுவரையிலுமே அவருடைய நிழலாக இந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய வலிமை மிக்க சக்தியாக பார்க்கிறார்கள். ஆனால் செல்வி ஜெயலலிதா இடத்திலே கொண்டு போய் வைத்து மீண்டும் முதலமைச்சரும் இவரே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இரவே என்கிற முடிவை அவர் எடுத்து அதற்கான அதற்கான முயற்சியை முன்முயற்சியை எடுக்கிற போது அந்த ஒபினியன் டிஃபரன்ஸ் இல்லை சார். அவங்களுக்கு அரசியல் அபிலாஷியை உருவாக்கியதே இவங்க தானே சார். இவர்கள் தானே அவங்கள நீங்க வாங்கன்னு கையெடுத்து அழைத்தார்கள். சசிகலாவை வாங்க, அதுதான் நீங்க பதவிக்கு வாங்க, நீங்க வாங்க சிஎம் ஆகணும். அந்த சூழல் ஆர் பி உதயகுமார் தானே சார் தொடங்கினார் முதல்ல. அன்றைய சூழல்ல மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துறேன், செல்வி ஜெயலலிதா மறைவான அந்த நேரத்தில் கட்சி பிளவுபடக்கூடாது, பிரிவுபட்டு போயிடக்கூடாது. இவங்க அவங்களோடு இந்த 30-32 அனுபவம் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி அரசியலுக்கு கொண்டு வந்தவர் இவர் தான் என்கிற முறையில் அதை பண்ணுறாங்க. சரி, அப்போ கட்சியினுடைய ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு பொதுச் செயலாளராக இருந்து அதன் பிறகு நீங்கள் மக்களெல்லாம் சந்தித்து மக்களுடைய ஆதரவு தொண்டர்கள் மாவட்ட வாரியாக சென்று கூட்டங்களை நடத்தி அந்த அமாவாசை மறைந்த செல்வி ஜெயலலிதா பேரில் ஏதோ ஒரு அறக்கட்டளை தொடங்கி மக்கள் மத்தியில் போய் இவருக்கு இருந்ததில் ஜெயலலிதா அவனுடைய மரணத்துக்கு இவர் தான் காரணங்கிற மாதிரி ஒரு பொது வெளி இருந்தது, அதையெல்லாம் உடைச்சிட்டு இவங்க திரும்ப வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. நீங்க பொதுச் செயலாளர் ஆகின ஒரு வாரத்திலேயே நான் முதலமைச்சராகவும் இருப்பேன் அப்படின்னு அதே போன்ற தோட்டத்தில் செல்வி ஜெயலலிதா போன்ற தோற்றத்தோடு வருகிற பொழுது அதை தொண்டனும் அங்கீகரிக்கல, பொதுமக்களும் அதை ஏற்கலைங்கிறது அன்றைய நிலை. இன்றைய நிலை மாறி இருக்குன்னு நீங்க பார்க்கல. அதற்கு பிறகு சிறை மீண்டு வந்த இவருக்கு எந்த விதத்தில் செல்வாக்கு வரும்? தொண்டனோ பொதுமக்களோ எந்த வகையில் இவரை ஆதரித்து இவர் தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும், இவர் தலைமையிலே கட்சி இருக்க வேண்டும் என்கிற உணர்வு எந்த அடிப்படையில் ஏற்படுகிறது? என்னுடைய கருத்து, தமிழ்நாடுபுரம் போஸ்டர் ஓட்டுறாங்களே, வேற என்ன எழுச்சி வரல, என்ன ஆதரவு இல்லைன்றீங்க? இல்ல இல்ல இல்ல, தமிழ்நாடுபுரம் போஸ்டர் ஓட்டுறாங்க அதிமுக வச்சாலும். ஒரு விஷயம் சொல்றேன், தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் போஸ்டர் ஓட்டக்கூடிய வலிமை பெற்றவர்கள், டெல்லி முதல் சென்னை வரை லட்சக்கணக்கானவரை திரட்டி பேரணி நடத்தக்கூடிய வலிமை பெற்றவர்கள், தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் லட்சக்கணக்கானவரை திரட்டி கூட்டங்கள் நடத்துகிற வலிமை பெற்றவர்கள், சக்தி பெற்றவர்கள், திறம் பெற்றவர்கள் சசிகலா தினகரன். சரி, அவங்கள மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து பண்ண முடியாது. அந்த வலிமை போதாது, அந்த வலிமை போதும், அந்த வலிமை, அந்த கூட்டம் சேர்க்கிறது, அது எல்லாமே தேர்தல் களத்தில் நிற்காது. சரி, ஏன்னா தேர்தல் களத்தில் இந்த இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்களித்து பழக்கப்பட்ட அடிமட்ட தொண்டர்களும் சாதாரண சாமானிய கீழே இருக்கிற நிர்வாகி, கிளை செயலாளர் இருந்து வட்ட செயலாளர் இருந்து வார்டு செயலாளர் இருந்து ஆகணும், காமன் பொதுமக்கள். சரி, அந்த பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு சிம்பத்தி வரணும்ல. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சியில் பேரறிஞர் அண்ணா இருந்தார், டாக்டர் கலைஞர் இருந்தார், அமரர் எம்ஜிஆர் இருந்தார், செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க பின்னாடி தொண்டர்களும் பொதுமக்களும் அணிவகிக்கிற போது அவர்களுக்குன்னு ஒரு தனி ஆற்றல், பேச்சாற்றல், எழுத்தாற்றல், செயலாற்றல், சிந்தனை ஆற்றல், திறமைகள் இருந்தது. அந்த திறமையின் அடிப்படையிலே
அவங்க அவங்க மேலே ஈடுபாடு கொண்டு போகிறாங்க. சரி, இப்போ அது அந்த 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 லெவலோட போயிடுச்சு. இப்போது அடிமட்ட தொண்டர்கள் இந்த கட்சியை வழி நடத்துகிறாங்க. எப்படி இது தொண்டர்களின் கட்சி என்று மரியாதைக்குரிய அமரர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாரோ அந்த தொண்டர்கள் இன்று வழி நடத்துகிறாங்க, தலைமையேற்று வழி நடத்துகிறார்கள். இதுவே போதுமானதுங்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு கட்சியினர் வந்து விட்டார்கள் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை கருத்து. சசிகலாவை எதிர்பார்க்கல? இல்லை, எதிர்பார்க்கல. ஒருவேளை ஒவ்வொரு கிளையும், ஒவ்வொரு பேரூர் கிளை, ஒன்றிய கிளை, நகரக்கிளை, மாவட்ட கிளைகள் தீர்மானம் நிறைவேற்றி இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு சசிகலா வேண்டும், நீங்கள் விலகுங்கள் என்கிற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றி ஒட்டுமொத்தமாக செயற்குழு பொதுக்குழுவை இவர்களே கூட்டி கூட அந்த 2016 முந்தைய பொதுக்குழு உறுப்பினர்கள், இன்றைக்கு இல்லை, ஏன்னா இன்றைக்கி மரியாதைக்குரிய டிடிவி தினவுடைய அமமுகவிலே 2000-3000 பேர் பொதுக்குழு உறுப்பினர் போட்டிருக்காங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் காலத்திலேயே அந்த பொதுக்குழுவை தாண்டி இன்றைக்கி அதிகமாக பொதுக்குழு உறுப்பினர் போட்டிருக்காங்க. இதை கடந்து அந்த 2016 செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு முன்பு இருந்த அந்த பொதுக்குழு உறுப்பினர்களும் அமர்ந்து பேசி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொதுச்செயலாளராக மீண்டும் சசிகலாவே பொறுப்பேற்று வர வேண்டும் என்கிற தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டு அது கீழ்மட்டம் வரைக்கும் வந்து அப்படி ஒரு ஒப்புதல் வருகிற பொழுது நிச்சயமாக அவர் வரலாம், அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஒரு நிலை உருவாகுமா? ஏன்னா இந்த இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டாரு, 100% வாய்ப்பு இல்லை, நாங்கள் ஏற்கனவே அதே செல்வாக்கோடு சசிகலா இல்லைன்றீங்க, சரியா? இல்லை இல்லை, அதே செல்வாக்கு என்பது இல்லை, அந்த செல்வாக்கோடு சசிகலா இல்லைன்னா ஏன் சார் அதிமுக அலுவலகத்துக்கு 3 அடுக்க பாதுகாப்பு போடணும், அம்மையார் ஜெயலலிதாவின் நினைவு மண்டபத்தை மூடணும்? தொடக்கத்திலே நான் சொன்னேன், எத்தகைய சக்தி வாய்ந்தவர்கள், எத்தகைய வலிமை பெற்றவர்கள், எவ்வளவு சாதுரியம் சாமர்த்தியம் மிக்கவர்கள் அப்படிங்கிறது உலக பிரசித்தம். சரி, 30-32 அவர்களுடைய செயல்பாடு, அந்த பயம்தான் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு பயம் இருக்கு. நிச்சயமாக பயம் இருக்கணும், அது நியாயமான பயம். பயம் எங்களுக்கு இல்லைன்றாரு சார் அமைச்சர் ஜெயக்குமார், எப்படி சார் பாக்குறது? அதை இல்லை இல்லை இல்லை, எங்களுக்கு நான் என்ன சொல்றேன், ஈக்களுக்கு கொசுக்களுக்கெல்லாம் நாங்க பயப்படணும்னு அவசியம் இல்லைன்றாரு அவரு. நீங்க சொன்ன அந்த பாதுகாப்பு டிஜிபி கிட்ட புகாருங்கிறது இந்த கட்சி மீண்டும் அந்த குடும்பத்தின் கையில் போய்விடக் கூடாதோ என்கிறது. அது அவர் பயம் இல்லைன்னு சொன்னாலும் போய்விடக் கூடாதோ என்கிற எண்ணம் எந்த அடிப்படையில் வரும்? பயத்தின் அடிப்படையில் தான், பயம் தான், அதை தான் நான் சொல்ல. சரி, பேசிக்கா பயப்படுறதுங்கிறது எதுனா இதுதான். 2011 ஒரு அரசியல் சக்தியா சசிகலா உயர்ந்துடுவாங்கன்ற பயமா? இல்ல, ஆமா, அவங்க நிச்சயமாக எந்த வகையிலாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து மறுபடியும் கட்சி உடஞ்சி சின்னங்கள் மறுபடியும் போயிடுச்சுன்னு சொன்னா 2011 பிறகு 2016 அந்த ஆட்சியை கொண்டு வந்து கட்டமைத்து கொடுத்துட்டாங்க. அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு 32 பிறகு ஆட்சி கட்சியாக இருக்குது. இந்த 4 மக்களுடைய ஆதரவோடு ஓரளவுக்கு கொண்டு போயிட்டார் ஆட்சி 2021 வரைக்கும். ஒரு வாரத்தில் போய்டும், 10 போய்டும், ஏகப்பட்ட பிரச்சனை, உள்ள அணிகள் பிரச்சனை, வெளியில் போய் இவர் தியானம், எதிர்கட்சிகளுடைய தொடர் குற்றச்சாட்டு, இதையும் தாண்டி வந்துருச்சு. அப்போ இதே நிலைப்பாட்டோடு கட்சியை கொண்டு போகணுங்கிறது தான் அதிமுகவினுடைய இன்றைய பொறுப்பாளர்களுக்கும் அடிமட்ட தொண்டர்களுக்கும் இருக்கிறது. மீண்டும் அமமுக அதிமுக இணைய வேண்டும் என்கிற தொண்டர் உணர்வு நூற்றுக்குறும் உண்மை, அதில் இல்லை. இணைந்த கட்சியை வழிநடத்துவதற்கு இப்படியே இந்த இரட்டை தலைமை தொடரட்டும் அப்படிங்கிற போக்கு தான் இப்போ வரைக்கும் இருக்கு. இரட்டை தலைமையா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, தொண்டர்களும் அப்படி நினைக்கிறதா நீங்க சொல்றீங்க, பதிவிடுறீங்க. நான் கேட்பது, ஓபிஎஸ் உள்ளிட்ட ஒரு 50 MLAக்கள், கிட்டத்தட்ட 5 சசிகலாவை சந்திக்க தயாரா இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்துட்டு இருக்கு. இந்த செய்திகள், தகவல்கள், வதந்திகள் நிறைய இருக்கு. நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல அவரால் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களிலே ஒரு சிலருக்கு நிச்சயமாக அது இருக்கும், அந்த ஒரு விசுவாசம் என்பது நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஆதரவு நிலையில் இருப்பாங்க. அந்த ஆதரவு நிலை என்பதை எப்போது வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆனால் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அவர்கள் உணர்வார்களே என்றால் இந்த ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு முழுமையாக இருக்குமே என்றால் அவர்கள் மனதளவிலே ஆதரவு தெரிவித்து விட்டு அப்படியே இருப்பாங்க. சரி, என்ன சசிகலாவை சந்திப்பார்களா சந்திக்க மாட்டாங்களா? சசிகலா ஆதரவாளர்கள் அதிமுகவில் இருக்காங்களா இல்லையா அதை சொல்லுங்க சார். நிச்சயமாக முக்கிய தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள் நான் கேட்கிறேன், இருக்கலாம் இருக்கலாம், நான் அதில் இல்லை. சரி, கடந்த 4 மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் சிலிப்பர் சொல்லியிருக்கு, சிலிப்பர் சொல்லியிருக்குன்னு சொன்னார்ல, இப்போ ஒரு சிலர் இன்னுமே கூட ஒன்று ரெண்டு அமைச்சர்கள் வந்து சின்னமாக வந்தால் நாங்கள் பரிசீலிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆமாம், அந்த மாதிரியான மனநிலை இருப்பவர்கள், அப்படி இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு ஒரு ஆதரவு நிலையில் இருப்பாங்க. அப்போ மீண்டும் இவர் இறைந்த அதிமுக அமமுக இணைந்து இவரை பொதுச்செயலாளராக கொண்டு வந்து கட்சியை வழிநடத்துவோம் என்கிற அளவிற்கு ஒரு வலுவான சக்தி, ஆதரவு சக்தி அப்படி இருக்காது. இல்லை, நீங்கள் குறிப்பிட்டது தான், ஒரு 20 இப்போ இருக்கிற 128 MLAக்களில் எவ்வளோ பேருக்கு மீண்டும் சீட்டு கிடைக்கும் தெரியாது. சசிகலா வருகை அதிமுகவில் எந்த தாக்கமும் ஏற்படுத்த போகிறதில்லைன்றீங்க,
குழப்பத்தையும் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்துமே தவிர சரி பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்காதுங்கிறதா என்னுடைய பார்வை. ஓபிஎஸ் சிபிஎஸ் தலைமையே தான் தொண்டர்கள் விரும்புகிறாங்கன்றீங்க? நிச்சயமாக நிச்சயமாக. ஏன்னா அவர்களும் சரி, கட்சியை நிர்வாக ரீதியாக கொண்டு போகிறவர்களும் சரி, இவங்க வந்து எந்த அளவுக்கு கட்சியை எப்படி வழி நடத்துவாங்க, எப்படி நிர்வாகிகள் நியமிப்பாங்க, எப்படி எம்எல்ஏ எம்பிளுக்கெல்லாம் சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்கிறேனே. ஏறத்தாலும் இந்த 4 ஆண்டுகளில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் போட்டிருக்காங்க, மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றியம், 10 பைசா செலவு இல்லை. ஆனால் அவர்கள் காலத்தில் திருமதி சசிகலா அவர்கள் அந்த ஒரு அதிகார மையமாக இருந்தபோது எப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பொதுவெளிகளில் அவர்களுக்கு தெரியும் ஒரு மாவட்ட நிர்வாகி எப்படி வருவார், ஒரு எம்பி சீட்டு வாங்கணும்னா, ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும்னா எப்படியெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த நிலை மீண்டும் திரும்பக்கூடாது அப்படிங்கிறதா நான் தொடக்கத்தில் சொல்கிறபோது சொன்னேன். 4 ஆண்டுகளாக இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, எந்த செலவும் இல்லை, எதுவும் இல்லை, அவன் உழைப்பை பார்த்து அவன் வந்து கட்சிக்காக பாடுபட்டவனா சீனியாரிட்டியை பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் அப்போ நடக்காது. சசிகலா வரட்டும், வந்த பிறகு என்ன நடக்கிறது என்பதையும் உங்ககிட்ட முழுமையா நான் விவாதிக்க போறோம். அரசியல் பரபரப்புகளுக்கும் குழப்பங்களுக்கும் பஞ்சம் இருக்காது, அது நடக்கும். ஆனால் பெரிய அளவுக்கான தாக்கம் ஏற்படாது, ஓபிஎஸ் சிபிஎஸ் தலைமையே இருக்கட்டும்னு அதிமுக தொண்டர்கள் நினைப்பதாக திரு துரைகர்ணா சொல்றீங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி திரு துரைகர்ணா. நன்றி 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 நேர்களை. மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.